இருக்கலாம் ஃபன்னியா, ஆனால் அது ஒரு லெவலை தாண்டி போச்சுன்னா தவளை தன் வாயில் கெடும் அந்த மாதிரி தான். ஆ பார்த்தேன் ப்ரோ, அவரை எலிமினேட் பண்ணிட்டாங்கன்ட்டு யூடியூப் சேனலில் அவரை போட்டு கிளி கிளின்னு கிளிகிறாங்க ப்ரோ. அதாவது என்னென்னா, அவர் அந்த பிக்பாஸ் ஷோக்குள்ளே வரதுக்கு முன்னாடியே நிறைய பிக்பாஸை பற்றியே ரொம்ப கலாய்ச்சி போட்டிருக்காரு. ஆனால் இப்போ வந்து அவரே உள்ளே கூட்டு அவரை வச்சு எல்லோரும் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அதுவும் இல்லாமல் அவர் கமல் சார் முன்னாடியே அவர் பவ்யமாக பேச, அதே கமல் சார் தான் அவர் அதுக்கு முன்னாடியே கிழிச்சார், அது வேறு விஷயம். அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க இப்போது, ஃபுல்லாக அவர் தான் ட்ரெண்டிங் ஆகிட்டே இருக்கிறார் யூடியூப்லேயே. அவர் எலிமினேட் ஆனது வந்து எப்படியே எலிமினேட் பண்ணுறாங்கன்னு தெரியும், ஆனால் இவ்வளோ சீக்கிரம் பண்ணுவாங்கன்னு யாருமே தெரியாது ப்ரோ, நான் எதிர்பார்க்கல. ஸோ அவர் கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமாக தான் போயிட்டார் ஒரு சர்டன் லெவலில், ஃபன்னியாக தான் இருந்துச்சு, ஆனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமாக போனவே யாருக்கும் பிடிக்காமல் போயிடுச்சு போல், அதான் எலிமினேட் பண்ணியிருக்காங்க போல். எப்படி சொல்கிறது, அவர் எல்லோரையும் ரொம்ப ஓவராக அந்த சண்டை போடுற மாதிரிலாம் பண்ணிட்டார் பார்த்தீங்களா, அதனால் அது அந்த குரூப்போட ஃபிட்டின் ஆகலை. ஸோ அது பிடிக்காமல் மேபி அவரை பண்ணியிருக்கலாம், ஃபயர் பண்ணியிருக்கலாம். இது தாண்டி வேறு ரீசன் தான் ஓவராக வாய் கொழுப்பு ப்ரோ, அதுதான் வாய் கொழுப்பு ஜாஸ்தியாக தான், அதனாலையும் பண்ணியிருப்பாங்க. எலிமினேட் பண்ணது நல்லா தான் இருக்குது, எனக்கு ஜாலியாக தான் இருந்துச்சு. அவன் எலிமினேட் ஆனேன்னு தெரிஞ்சது ஓகே, பையன் ஜாலியாக இருந்துச்சு அவ்வளோ. மேபி எல்லாருக்கும் அதான் ஃபீல் ஆயிருக்கும் போல், லைக் ஒரு மாதிரி இங்கே ஒரு மாதிரி பேசுறது, அங்கே கம்ப்ளீட்டாக வேறு மாதிரி பேசுறது, பின்னாடி மூட்டி விடுறது, அந்த மாதிரி இதெல்லாம் பார்த்து எல்லாருக்கும் காண்டாயிருக்கும், அதனால தான் எலிமினேட் பண்ணியிருப்பாங்க. நான் பிக் பாஸ் பார்க்க மாட்டேன், பட் அதோட ட்ரோல்ஸ் மீம்ஸ்லாம் பார்ப்பேன். ஸோ ஃபஸ்ட்லேருந்தே அபிஷேக்கை பற்றி, அவங்கள பற்றி நிறைய ட்ரோல்ஸ் அதுதான் வந்துட்டு இருந்துச்சு. ஸோ அப்போவே எனக்கு தெரியும், ஓகே இவங்க வீக் கண்டஸ்டன்ட், அதாச்சும் ஆடியன்ஸ்க்கு இவங்களை பிடிக்கலை. ஸோ நான் வந்து அவங்களோட எலிமினேஷன் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு தான் இருந்தேன். ஸோ எனக்கு வந்து அது ரொம்ப ஆச்சரியம் இல்லை அவங்க எலிமினேட் ஆனது. அவங்க டூ மச்சாக பேசுகிறாங்க, அதான் ஒன்லி ரீசன், ரொம்ப பேசுகிறாங்க. நான் பார்த்த வரைக்கும் நான் ரொம்ப பார்க்க மாட்டேன், பட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவங்க கொஞ்சம் ரொம்ப பேசுகிறாங்க, ஓவராக பேசுகிறாங்க போல், அதனால தான் மக்களுக்கு பிடிக்கல அப்படின்னு. ஆ பார்த்துருந்தோம், இந்த மாதிரி இன்ஸ்டாகிராம் மீம்ஸ் அதெல்லாம் போட்டு செம்ம கிளி கிழிச்சிருந்தாங்க, கேள்விப்பட்டேன். அது பார்க்கும் போது அது ஃபன்னியாக தான் இருந்தது, ஏன்னா எல்லாரும் போட்டு செம்மையாக கிழிச்சிட்டாங்க அவரை. ஆக்சுவலி வந்துட்டு அவர் பிக் பாஸ் ஐ மீன் அவர் பிக் பாஸ்க்கு வரதுக்கு முன்னாடி நிறைய ட்ரோல்ஸ் பண்ணிட்டு இருந்தார் பிக் பாஸ் வச்சு, ரொம்ப கலாச்சார மாதிரி இருந்தது. ஸோ வந்து ஆஸ் எ ரிவெஞ்சாக தான் அதை எடுத்துருப்பாங்கன்னு எல்லாருக்கிட்டே பேசிட்டு மாறி மாறி பேசியிருந்தார். சண்டை வருது தானே பிக் பாஸ் ஷோ, பிக் பாஸ் ஷோவில் இருந்தால் நல்லா தான் இருந்திருக்கும், ஜாலியாக வேற யாரும் பேலன்ஸ் பண்ணுவாங்க, பிரியங்கா அக்கா அது போல யாரோ பேலன்ஸ் பண்ணுவாங்க. அவர் வந்துட்டு எல்லோருக்கிட்டையும் போய் பேசி கன்ஃபியூஸ் பண்ண மாதிரி இருந்துச்சு. ஸோ இது ஃபேரான எலிமினேஷன், அதாவது அவர் எல்லோரையும் கலாய்ச்சிட்டு இருந்ததுனால கூட இருக்கும். ஃபைனல் வரையும் வந்திருப்பாரான்னு தெரியல, லைட்டாக எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருந்துச்சு, ஆனால் அவ்வளோவா இல்லை, கொஞ்சம் கேம் கன்ஃபியூஸ் ஆன மாதிரி இருந்தது அவரால். இதுக்கப்புறம் மேபி நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலி ப்ரோமோவில் பார்க்கும்போது கொஞ்சம் லைட்டாக இரிட்டேட் ஆகும், அதனால தான் பின்னாடி பேசுகிறது அந்த மாதிரி, இது மூட்டி விடுற மாதிரி பண்ணுறது அந்த மாதிரி இதுலேருந்தோம் இரிட்டேட் ஆகும் பார்க்கும் போது. அண்ட் பழைய வீடியோஸ்லாம் சில இன்ஸ்டால் அப்படியே பார்க்குறது, ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது லைட்டாக இரிட்டேட் ஆச்சு, அதனால தான். எப்படி இருந்தாலும் லைக் ஸ்டார்டிங் ஒரு 4-5 weeks போயிடுவாங்க அப்படின்னு தோணுச்சு. நிறைய பேருக்கு பிடிக்கல எனக்கு தெரிஞ்சு, ரொம்ப ட்ரோல் நிறைய இது பார்த்துருக்கோம். ஸோ லைக் நிறைய பேருக்கு பிடிக்கல தான் எனக்கு தெரிஞ்சு, அதான். ஸோ ஜெயிச்சிருக்க வாய்ப்பு இல்லை. ட்ரால்ஸ்லாம் பண்ணிட்டு இருந்தார் பிக் பாஸ் பற்றி, கமல் பற்றி கலாச்சி, லாஸ்டில் கர்மாயிச பிச்சு தான் அவருக்கே வந்துச்சு லாஸ்ட்டில். இருந்திருந்தா சரியாக தெரில ப்ரோ, பட் கஷ்டம்தான். எப்படி இருந்தாலும் அவர் ஓவராக பேசுகிற மாதிரி தான் இருக்குது. ஸோ இப்போ எலிமினேட் ஆகிறது மேபி இன்னும் ஒரு ஃபியூ டேஸ் அந்த மாதிரி போய் எலிமினேட் ஆகிருக்கலாம்ல, ஒரு 2 weeks அப்புறம் அந்த மாதிரி. ஃபைனல்ஸ் வரைக்கும் வந்திருக்க மாட்டாருன்னு தோணலை. ஆ அது வேணால் எதிர்பார்த்தேன், ஏன்னா ரொம்ப ஒரு வாய்ப்பு ஜாஸ்தி, அதனால் கண்டிப்பாக எதிர்பார்த்தோம். நிறைய பேர் எலிமினேட் பண்ணுவாங்க அப்படின்னு தான் எதிர்பார்த்தோம், அதே மாதிரி லாஸ்ட்டில் பண்ணிட்டாங்க எலிமினேட். ப்ரோ சீசன் ஒன்னோட முடிச்சிடணும் ப்ரோ, எதுக்கு 2, 3, 4 இப்போ ஹிந்தியில் என்னென்ன பண்ணுறாங்க, தமிழ் அந்த மாதிரி தானே எல்லாம் பார்ப்பாங்க. என்ன தான் ப்ரோ உள்ளேருந்து என்ன பண்ண போகிறான், அது மாதிரி ரெண்டு பொண்ணுங்களை உள்ளே வச்சு போடுங்க நாங்கள் பார்க்குறோம், என்ன சொல்கிறீங்க? எங்களையும் பிக் பாஸில் உள்ள சார் சொல்லுவேன், நாங்களும் போகிறோம். மச்சான் அபிஷேக்னா யாருன்னு எனக்கு தெரியாது, என் கிளாஸ்லேயே 3 அபிஷேக் ரானுங்க, அவனுக்கு பேரே எனக்கு தெரியாது, இன்னும் பேர் சொல்லிட்டால மறந்துட்டேன் மச்சி. ஆனால் அவங்க தான் கொஞ்சம் கண்டென்ட் இருக்கும், ஐ மீன் இன்னும் கொஞ்சம் கண்டென்ட் கிடச்சிருக்கும். மெயினாக மீம் கிரியேட்டர்ஸ்லாம் ரொம்ப கஷ்டப்படுவாங்க, இத்தனை நாள் நல்லா பிக் பாஸ்னாலே அபிஷேக் போட்டு மீம் கிரியேட்லாம் பண்ணி ட்ரோல் பண்ணி ஃபன் பண்ணிட்டு இருந்தாங்க, இப்போ வந்து அந்த கண்டென்ட் மட்டும் கொஞ்சம் மிஸ் ஆகுது, அவ்வளோதான். இல்லைண்ணா ஆக்சுவலி எப்படின்னா அவர் வந்துட்டு ஒரு ஃபன்னி பாட்டாக தான் வச்சுட்டு இருந்தாங்க பிக் பாஸில், ஏன்னா எல்லோரும் அவர் இருக்கும் போதே சரி எல்லாம் வந்து அவரை தான் பிடிச்சி ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா மேபி பிக் பாஸ் வந்துட்டு காமெடி ஷோ மாதிரி போயிருக்கோம், அவ்வளோதான். ஸோ வந்துட்டு என்டர்டெயின்மெண்ட் பாட்டில் பார்க்கும்போது அவர் இருந்தாலும் ஒரு பாட்டில் வந்துட்டு ஃபன்னாக தான் இருக்கும், இல்லைனாலும் வந்துட்டு ஃபன்னாக தான் இருக்கும், அது எப்படினாலும் அந்த காம்ப்ளெக்ஸ் கொண்டு வந்துடுவாங்க. ஸோ மேபி பார்ப்போம் எப்படி இருக்குன்னுட்டு, இதுக்கு மேலே அடுத்தது யாராச்சும் மாட்டுவாங்க, மே கன்ஃபார்மாக மாட்டுவாங்க அது.
பார்ப்போம் அப்படின்ட்டு. நான் பார்த்தேன் ப்ரோ, மோஸ்ட் பார்த்ததுல மீம் பேஜில் அப்படி தான் பார்த்துட்டு இருந்தேன். ரொம்ப கலாச்சி போட்டிருந்தாங்க. அது ஒரு ஷோ தானே ப்ரோ, எலிமினேட் பண்ணுவாங்க பண்ணாமல் இருப்பாங்க. வாய்தா ப்ரோ, வாய்தா ப்ரோ பேசியிருப்பாப்பில். அது அதில் ஏற்கனவே பேசியிருப்பா. அதுவும் இல்லாமல் வெளியே பிக் பாஸ் ஷோவே கலாச்சிட்டு கமல் சாரெல்லாம் கலாச்சிட்டு தான் இருந்தார். சரி, அதுக்குள்ளே அவர் வரதே பார்த்து ஆச்சரியமாக தான் பார்த்தோம் எல்லோரும். அவர் உள்ளே வந்ததே எல்லாருக்கும் ஆச்சரியம் தான். நீ சொல்லிட்டு இப்படி உள்ளே வந்தது தானே ஆச்சரியமே, அதுதான் மது. இப்போ சண்டை நடக்குதோ இல்லையோ அது இன்ட்ரெஸ்ட்டாக போயிட்டு தான் இருக்கும். அதனால் வச்சுருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி ஷோ போயிட்டு தான் இருக்கும். இப்போ வேறு யாராவது வந்துருவாங்க, பிரச்சனை பண்ணுறதுக்குன்ட்டு வேறு யாராவது வந்துருவாங்க, அவ்வளோதான். இன்னும் கொஞ்ச நாள் இருந்திருக்கலாமே தான் தோணுது. 50% வந்து எவிக் பண்ணிட்டாங்க தான், இருந்தாலும் இன்னொரு 50% வந்து அவர் வாய் குழுப்பாக தகராறு பண்ணதெல்லாம் அது ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்துச்சுல்ல பார்க்குறதுக்கு. அதனால் இப்போ அவர் போனப்போ போயிட்டு தான், இப்போ திருப்பி அந்த மாதிரி தகராறுலாம் வருமானு தெரில. ஸோ என்டர்டெயின்மெண்ட் பார்ட் மிஸ் ஆகணும், நான் லைட்டாக மிஸ் ஆகிற மாதிரியே இருக்கும். 50% அவர் போய் தான் ஆகணுன்ருக்கு. ஆனால் இன்னொரு 50% வந்து இருந்திருக்கலாம், இன்னும் என்டர்டெயின்மெண்ட்டாக போயிருக்குமோ அப்படின்னு தோணுது. பிக் பாஸ் இவர் இருக்கிற வரைக்கும் ஒரு ஃபன்னியாக போயிட்டு இருந்தது, இதுக்கப்புறம் எப்படி மாறும்னு தெரில. இன்றைக்கி போய் பார்த்தா தான் தெரியும். இன்னொரு இருந்தால் இன்னும் கொஞ்ச நாள் ஃபன்னியாக போயிருக்கும். அவரை வச்சு மீம்ஸ்லாம் போட்டு இது பண்ணியிருப்பாங்க. இப்போ போனவொடனே ஒரு ரெண்டு நாள் மீம்ஸ் போடுவாங்க, அவ்வளோதான். அதோட முடிஞ்சுது. வேறு அடுத்து யாராச்சும் போட்டு கலைக்க ஆரம்பிச்சிருவாங்க, அவ்வளோதான். நான் பிக் பாஸ்லாம் பார்க்குறது இல்லை ப்ரோ, ஓவியா சீசனோட முடிஞ்சிச்சு ப்ரோ. ஆ தெரியும் ப்ரோ, அவரை பார்த்தேன் ஏதோ இன்ஸ்டாவில் அவரை போட்டிருந்தாங்க உள்ளே வரும்போது. இப்போ எலிமினேட் ஆகுறாரா? சரி விடுங்க, அது அவர் அவர் உள்ளே வந்ததே பெரிய விஷயம். எவ்வளோ ஃபிகருங்க இருக்குது ப்ரோ, ஃபிகர்லாம் எடுக்காமல் அவர் எடுத்துருக்காங்கல்ல. ஆ அதே பெரிய விஷயம்ல. பிக் பாஸையே கிண்டல் பண்ணிட்டு இப்போ அவங்களே பிக் பாஸில் இருக்காங்க. அதுவே சில பேருக்கு என்னடா இது அப்படின்னு இருந்துச்சு. ஓகே, மக்களுக்கு பிடிக்காத ஒருத்தர் எலிமினேட் ஆகிட்டாரு, இனிமேல் ஆடியன்ஸ் ஹாப்பியாக இருப்பாங்க. ஏன்னா நான் பார்க்க மாட்டேன், ஓகே ஆடியன்ஸ் ஹாப்பியாக இருப்பாங்க அப்படின்னு தோணுச்சு. கண்டிப்பாக ஃபைனல் வந்திருக்க மாட்டாங்க, எலிமினேஷன் அந்த எவிக்ஷன் லிஸ்ட்டில் வருவாங்க. கண்டிப்பாக அவங்களுக்கு கோர்ட் விழாதுன்னு எனக்கு தெரியும். அதனால் கண்டிப்பாக ஃபைனல்ஸ் வரமாட்டாங்கன்னு நினச்சேன். மக்களுக்கு பிடிக்கலன்னா ஆப்வியஸ்லி அவங்க டைட்டில் வின்னராகவும் ஆக முடியாது. ஸோ எலிமினேட் ஆகிட்டாங்க.